தமிழகத்தில் நடக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன் ஆகட்டும், இல்லைனா கிராமப்புறங்களில் நடக்கிற ஊரக உள்ளாட்சி அதாவது ரூரல் லோக்கல் பாடி எலெக்ஷன் ஆகட்டும், இது நடக்கும்போது பார்த்துருப்போம் தமிழகமே ஒரு ரகலப்புறமாக இருக்கும். எங்கே திரும்பினாலும் இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி தான் பேசுவாங்க. அதில் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலானது எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கிடையாது. அதை தெளிவுபடுத்தும் விதமாக தான் வந்து இந்த வீடியோவானது இருக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டைம் ஃப்ரேம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். உள்ளாட்சி அமைப்புகள் எலெக்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்திங்க, எலெக்ஷன் ப்ரொசீஜர் ரூரல் லோக்கல் பாடி எலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா மூணு லெவலாக பிரிக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தாகவும், ஊராட்சி ஒன்றியம் யூனியன் பஞ்சாயத்தாகவும், கிராம ஊராட்சி பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்தாகவும் பிரிக்கிறாங்க. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு அல்லது மூன்று கிராமங்கள் அல்லது குக்கிராமங்கள் சேரப்பட்டது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்கிறோம். ஸோ அந்த குக்கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தில் எந்த கிராமத்தில் அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அந்த கிராமத்தை வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா தலைவர், துணைத்தலைவர், வார்டு மெம்பர்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த வார்டு மெம்பரும் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. துணைத்தலைவரை பொறுத்தவரை வார்டு உறுப்பினர்கள் மூலயமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த ஊராட்சி கீழே வந்து குறைந்தபட்சம் 6 முதல் 20 வார்டு மெம்பர்கள் கொண்டதாக இருக்கும். மக்கள் தொகையை பொறுத்தவரையும் 1200 வந்து 20,000 வரை வாக்காளர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த வார்டு உறுப்பினர்கள் தான் வந்து துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கட்சிக்கு இந்த தேர்தலுக்கு போட்டியிடும் போது, அதாவது ஊராட்சிக்குள்ளே தேர்தல் போட்டியிடும் போது எந்த ஒரு கட்சி சின்னங்கள் கொண்டு போட்டியிட முடியும், சுயேட்சையாக மட்டும்தான் போட்டியிட முடியும். ஊராட்சி ஒன்றிய கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தலைவர், துணைத்தலைவர் இருப்பாங்க, வார்டு உறுப்பினர் கவுன்சிலர் இருப்பாங்க. ஸோ இந்த யூனியன் பஞ்சாயத்து கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 5,000 வாக்குகளுக்கு தான் வந்து போட்டியிடுவாங்க. ஸோ இந்த 5,000 வாக்குகள்ங்கிறது பார்த்திங்கன்னா இரண்டு பஞ்சாயத்து அல்லது மூன்று பஞ்சாயத்து சேரப்பட்டது ஒரு யூனியனுக்கே வரும். இப்போ உதாரணமாக ஒரு பஞ்சாயத்து 1200 மக்கள் தொகை இருக்காங்க, 1200 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா இரண்டு அல்லது மூன்று பஞ்சாயத்து சேரப்பட்டு அந்த யூனியனுக்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6,471 யூனியன் பஞ்சாயத்து கவுன்சிலர் இருப்பாங்க. இவங்க தான் வந்து மறைமுகமாக தலைவரையும் துணைத்தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ கீழே வருவாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், வட்டார வளர்ச்சி கிராமம் கீழே வருவாங்க. அவங்க தான் இந்த நிர்வாகம் பண்ணுறது, நிர்வகிக்கிறது எல்லாமே. மாவட்ட லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி சேம் தலைவர், துணைத்தலைவர் வந்து கவுன்சிலர் மூலயமா தான் தேர்ந்தெடுப்பாங்க, மறைமுகமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. வார்டு உறுப்பினர்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க வந்து கட்சி சின்னங்கள் கொண்டு தேர்ந்தெடுக்கப்படலாம். இவங்க வந்து குறைந்தபட்சம் 50,000 வாக்காளர்கள் கொண்டு போட்டியிட முடியும். ஸோ இரண்டு அல்லது மூன்று யூனியன்கள் சேரப்பட்டு இந்த பஞ்சாயத்து என்னது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கவுன்சிலரானது தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் கீழே, அதாவது திட்ட இயக்குனர் கீழே வருவாங்க. ஸோ இந்த கிரீன் கலராக இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. ஸ்கை ப்ளூவில் இருக்கிறது ஃபுல்லாகவும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி அமைப்புகள் எலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மூணு லெவலாக பிரிக்கப்படுது. மாநகராட்சி, கார்பரேஷன், நகராட்சி, முனிசிபாலிட்டி, பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு மூணு லெவலாக பிரிக்கிறாங்க. இந்த டவுன் பஞ்சாயத்து கீழே பார்த்திங்கன்னா சேம் வந்து தலைவர், துணைத்தலைவர், வார்டு உறுப்பினர்களாக பிரிக்கப்படுது. ஸோ இந்த பேரூராட்சியானது வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஊராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் இருந்து அதை வந்து ஊராட்சியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த பேரூராட்சியானது பார்த்திங்கன்னா மக்கள் தொகையின் அடிப்படையிலையும் அதே மாதிரி வருவாயின் அடிப்படையிலையும் வளர்ச்சி காணும்போது பார்த்திங்கன்னா இதை வந்து பேரூராட்சியாக வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த பேரூராட்சி கீழே வந்து பார்த்திங்கன்னா தலைவரின் துணைத்தலைவரும் வார்டு உறுப்பினர்கள் மூலயமா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வார்டு உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இந்த வார்டு உறுப்பினர் வந்து துணைத்தலைவரும் தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஸோ டவுன் பஞ்சாயத்துன்னு எடுத்திங்கன்னா டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே 490 இருக்குது. கவுன்சிலர்னு பார்த்திங்கன்னா 7,621 பேரூராட்சி கவுன்சிலர் வந்து இருக்காங்க. இதை வந்து சின்னங்கள் கொண்டு போட்டியிடலாம். அதே மாதிரி வந்து
நகராட்சிக்குலேயும் தலைவர் துணைத் தலைவர்னு இருக்கோங்க. கவுன்சிலர் வந்து நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவரும் தலைவரும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து முனிசிபாலிட்டி நகராட்சிக்கில் வரும். மாநகராட்சிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேயர், துணை மேயர், வார்டு உறுப்பினர், அதாவது கவுன்சிலர் மூலிமா மேயரையும் துணை மேயரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநகராட்சி பார்த்தீங்கன்னா 21 மாநகராட்சி இருக்கு. முனிசிபாலிட்டி பார்த்தீங்கன்னா 138 முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா 480. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.